ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு தேதி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. தலைவருடைய லால்சலா படத்தோடைய ஆடியோ லான்ச் இப்போ லைக் ஆனவனும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஃபிஷியலாகவே வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டாங்க சம்மந்தமாக. ட்வீட் மட்டும் இல்லைங்க, ஒரு தேதி மாசான ஒரு வீடியோவோட அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ஆடியோ லான்ச், லால்சலா படத்தோடைய ஆடியோ லான்ச் வர வெள்ளிக்கிழமை ஜனவரி 26 ரிபப்ளிக் டே இன்னைக்கு நடக்குது, சென்னையில் நடக்குது. அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, ஈவினிங் 5 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 4 மணிலேருந்து உள்ள விட ஆரம்பிச்சுருவாங்க. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்டோர் ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ லைக் ஆனவரணும் ஒரு கொலை மாசான ஒரு வீடியோவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தது தான், இது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு இந்த படம் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அவங்க ரிலீஸ் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுனால ஆடியோ லான்ச்சே நடத்தாம இருந்தாங்க. தலைவரோட பிறந்த நாள் அப்போ ஆடியோ லான்ச் நடக்கும்னு நம்ம பேசியிருந்தோம். எப்போ? டிசம்பர் 12 அப்போ, டிசம்பர் 12 போச்சு, அப்புறம் கிறிஸ்மஸ் டைம்ல வரணும் அப்பயும் போச்சு, அப்புறமேட்டா பொங்கல் அப்போ வரணும், பொங்கலும் போயிட்டு இப்போ அடுத்த பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரத்தில் இப்போ நடக்குது. எனிவேஸ் ஒரு நல்ல நாள் ரிபப்ளிக் டே இன்னைக்கு நடக்குது வெள்ளிக்கிழமை. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்து மேலே. ஸோ தலைவர் இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டினார். அதேமாரி விஷ்ணு விஷால் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வேற லெவலில் இருக்குது, வெயிட் பண்ணுங்க சம்பவம் இருக்குன்ற மாதிரிலாம் ட்வீட் போட்டிருந்தார். அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த நிலையில தான் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எப்படா நடக்கும், ஏன்னா படமே அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரப்போதுன்னா எப்போ இந்த மாதத்தில் ஆடியோ லான்ச் நடந்துருமா அப்படின்னு நீ எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் நேற்றுக்கே இந்த நியூஸ்லாம் கொஞ்சமாக சூசகமாக வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு ட்விட்டர்லலாம். ஆனால் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம அந்த ராமர் கோயில் திருப்பூரில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால இந்த வீடியோ போட முடியல. பரவாயில்ல, இப்போ அஃபிஷியலாகவே வந்துருச்சுன்னு போது நம்ம தைரியமாக போடலாம், எந்த டென்ஷனும் கிடையாது. ஸோ போய் பாருங்கள், லைக்கால் நிறுவனம் வெளியிட்ட அந்த வீடியோ தான் இப்போ எங்கே பார்த்தாலும் வைரலாக இருக்குங்க. தலைவரை முன்னிறுத்தி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன்லாம் தார்மாராக இருந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.